ஹலோ பி, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்னென்னா இடைக்காலம். நைன்த்து டெக்ஸ்ட் புக்கில் உள்ள சிக்ஸ்த் லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது இடைக்காலம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இடைக்காலம்னா என்ன, அது எப்படி வந்து வரலாற்றில் வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ரோமானிய பேரரசு இருக்குல்ல, அது வந்து கிபி 470 இருந்து வீழ்ச்சி அடைய தொடங்கியது அப்படின்னு சொல்லலாம். கிபி 470 வீழ்ச்சி அடைய தொடங்கியது. அதே மாதிரி கிபி 1453 வந்து கான்ஸ்டான்டோபினை வந்து துருக்கியர்கள் கைப்பற்றினாங்க. இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தை தான் இடைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேயா? கான்ஸ்டான்டோபினை வந்து துருக்கியர்கள் கைப்பற்றினதையும் ரோமானிய பேரரசு வீழ்ச்சிக்கும் இடைப்பட்ட காலம்தான் இடைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இடைக்காலம் அப்படிங்கிறது வந்து மூன்று விதமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து இடைக்காலத்தில் வந்து இந்த துருக்கியர்கள் கைப்பற்றினதுக்கு இது முக்கிய நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட காலம் தான் இந்த இடைக்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த இடைக்காலமானது தொடக்க காலம், மைய அல்லது உயர் இடைக்காலம், பின் இடைக்காலம் அப்படின்ட்டு மூன்று விதமாக வந்து இதை வந்து பகுப்பாய்வு செஞ்சுருக்காங்க, பகுத்துருக்காங்க. அப்படி மூன்று விதமாக பகுக்கப்பட்டதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து தொடக்க இடைக்காலம் அப்படிங்கிறது வந்து இடைக்காலத்தில் வந்து ஏறத்தாழ 5 முதல் 10 நூற்றாண்டுகளாக வந்து இங்கே வந்து கிறிஸ்தவம், அதை தொடர்ந்து வந்து இஸ்லாமிய ஐரோப்பிய கண்டத்தில் வந்து கிறிஸ்தவமும் இஸ்லாமியமும் ஐரோப்பிய கண்டத்தில் வந்து வலுவான மதங்களாக நிலைநிறுத்தி கொண்டது அப்படின்னு சொன்னாங்க. இது ரெண்டுமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த 5 முதல் 10 நூற்றாண்டுகளுக்குள்ள கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் நல்ல வலுவான தொடக்கத்தை வந்து ஐரோப்பிய கண்டத்தில் வந்து நிலைநிறுத்திக்கிட்டாங்க அவங்க மதத்தை அப்படிங்கிறது தான் இந்த தொடக்க இடைக்காலம் அப்படின்னு சொல்கிறது. மைய அல்லது உயர் இடைக்காலம் அப்படிங்கிறது பிரதேச விரிவாக்கம், அதான் நாடுகளை வந்து விரிவுபடுத்துறது, பிரதேச விரிவாக்கம், மக்கள் தொகை பெருக்கம், அதுக்கப்புறம் நகரங்கள் வளர்ச்சி, சமரசம், அந்த மாதிரியான பணிகள் மற்றும் சமயம் சார்ந்த நிறுவனங்கள் மறுசீரமைப்பு போன்ற நிகழ்வுகள்லாம் இங்கே வந்து உயர் இடைநிலை காலத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா வளர்ச்சி அடைய செய்தாங்க. இந்த மாதிரி பணிகளை வந்து உயர் இடைக்காலத்தில் வந்து செஞ்சிட்டாங்க. ஓகே, அப்புறம் வந்து பைசாண்டி பேரரசின் வரலாற்றுக்கு சிறிது காலம் கழித்து தொடங்கும் அரேபிய நகரத்தின் காலம் ஏறத்தாழ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிபி 630 முதல் 1300 வரை வந்து சாரணி நகரின் நாகரிகம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1630 முதல் 1300 வரையும் வந்து என்ன பண்ணாங்கன்னா சாரணிக் நகரம் என்று அறியப்பட்ட இந்நாகரிகம் ஒரு புதிய மதத்தை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சாரணிக் அப்படிங்கிற நாகரிகம் வந்து புதிய மதத்தை வந்து மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கிறிஸ்தவ ஐரோப்பியாவில் இது ஏற்படுத்திய தாக்கம் புரட்சிகரமான மற்றும் சமூக வந்து அறிவுலகத்தை மாற்றங்களுக்கு காரணமாயிட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சிகரமான சமூக அறிவுலகத்து காரணங்களுக்கு ஒரு மாற்றமாக திகழ்ந்தது தான் இந்த சாரணி அப்படிங்கிற நாகரிகம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து செல்சிக் துருக்கியர்கள் மத்தியில் வந்து ஆசியாவை சேர்ந்த தத்தாரிக் அப்படிங்கிற வந்து ஒரு தத்தாரிக் அப்படிங்கிற இன்னும் நாடோடி இனம் வந்து இங்கே இருந்ததாக சொல்கிறாங்க. செல்சிக் துருக்கியர்கள் மத்தியே ஆசியாவில் சேர்ந்த தத்தாரியர்கள் அப்படிங்கிற வந்து நாடோடிகள் வந்து இங்கே இருந்ததாக வந்து கூறப்படுது. அந்த நாடோடிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் வந்து பாரசீகத்தின் ஒரு வலுவான பேரரசை நிறுவியிருக்காங்க. அந்த பாரசீகத்தில் வந்து ஒரு வலுவான பேரரசை நிறுவியிருக்காங்க. இவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து இலக்கியம், கலை, கட்டிடக்கலை ஆகியவை வந்து இங்கே ஆகிய துறைகள் மிகவும் வளர்ச்சி பெற்றதாக கருதப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. இதே போலவே வந்து அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் அறிவியல் வளர்ச்சி காலத்துல வந்து மிகவும் தொழில்நுட்பத்துல வந்து மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அனடோலியாவிற்கு, அதான் ஆசிய மைனர் அப்படிங்கிறது, சென்று சுதந்திரமான பேரரசை நிறுவி அங்க வந்து உதுமானியா துருக்கிய ஆட்சியை பற்றி பங்களிப்பை வந்து அளப்பரியதாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த இடைக்காலத்தில் வந்து அவங்களுடைய இடைக்காலத்தில் வந்து 3 பகுதியாக பிரித்தாங்களா, அந்த அவங்களுடைய முறை அப்படிங்கிறது இங்கே செயல்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சீனா தாங் அரச வம்சம் அப்படிங்கிறது. சீனா தாங் அரச வம்சம் அப்படிங்கிறது வந்து முன்னெல்லாம் கிடையாது. சீனாவில் ஆட்சி பொறுப்பேற்ற சூயி அரச வம்சம்
நாற்பது ஆண்டுகளில் வீழ்ச்சியே சந்தித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூயி அப்படிங்கிற அரச வம்சம் தான் 40 ஆண்டுகளாக என்ன பண்ணியிருக்குன்னா வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு. இது மிகப்பெரிய வாய்க்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த இதில் வந்து மிகப்பெரிய வாய்க்கால் அப்படின்னு சொல்லி அமைத்து அது வந்து பொதுப்பணித்துறைகளில் ஏற்படுத்தப்பட்ட பெரும் நிதி சுமையாக கொரியாவின் அதோட மிகப்பெரிய வாய்க்கால் அப்படின்னு சொல்றதுல வந்து பொதுப்பணித்துறையில வந்து ஏற்படுத்தப்பட்ட பெரும் நிதி சுமையாக அங்க கருதப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிதி பற்றாக்குறையினால வந்து அது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரியா அது மாதிரி கொரியா வடக்கு பகுதியை வந்து கைப்பற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்ட செலவு மிகுந்த போர மிகுந்து அந்த கொரியாவை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் வந்து போர்களுக்கு வந்து சூயி வம்சத்தின் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இங்கே செயல்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க அந்த போர்களுக்காக வந்து பயன்படுத்தப்பட்டது வந்து முக்கிய வீழ்ச்சிக்கு காரணம். அந்த மாதிரியான நிதி பற்றாக்குறை இருந்ததுனாலையும் அந்த வம்சத்தில் ஆட்சி பொறுப்பேற்றதுனாலையும் வந்து அதிக வந்து என்ன பண்றது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால வந்து 40 ஆண்டுகளாக அவங்க வந்து வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வலுவான மையப்படுத்தப்பட்ட பேரரசை உருவாக்குவதற்கு நோக்கத்துல வந்து நடத்தப்பட்ட உதயமானது கிளர்ச்சி வந்து திட்டமிடப்பட்டு நடத்திய இலி யுவான் யங் யுவான் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து இலி யுவான் யங் யுவான் என்பது சீனாவில் பேரரசு பதவியில் அமர வைத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா சீனாவில் வந்து பேரரசு பதவியில் வந்து அமர வைத்திருக்காங்க. அந்த ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களா அதனால வந்து யங் யுவான் தன்னுடைய அதிகாரிகள் ஒருவரால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் வந்து இந்த யுவான் அப்படிங்கிற யங் யுவான் அப்படிங்கிறவர் வந்து அதுக்கப்புறம் ஆட்சி பொறுப்பேற்றாரு. அதுக்கு கீழே வந்து ஆட்சி செய்ததுனால அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஆட்சி பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுல வந்து தன்னை வந்து பேரரசாக அறிவித்து கொண்டு அவங்க வந்து செயல்படுத்த தொடங்கினார். அதுக்கப்புறம் வடமேற்கு எல்லை பகுதியாக பல 100 கிலோமீட்டருக்கு தொலைவிற்கு வந்து சீனாவின் பெருஞ்சுவர் அப்படிங்கிறது இங்க கட்டப்பட்டது இவங்க ஆட்சி காலத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவோட பெருஞ்சுவர் வந்து கட்டப்பட்டது வந்து இந்த உங்களுடைய ஆட்சி காலத்துல தான். இலி யுவான் தன்னை தானே வந்து பேரரசாக அறிவித்தார். அதுக்கப்புறம் வடமேற்கு பகுதியில் சீனாவில் வந்து மிகப்பெரிய சுவர்கள் வந்து அமைக்கப்பட்டது, பெருஞ்சுவர் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இராணுவ நடவடிக்கைகளும் வந்து அப்போதைக்கு வந்து எடுக்கப்பட்டது. சீனாவின் செல்வாக்கை வந்து கிழக்கே கொரியாவிற்கும் மேற்கே வந்து பாரசீகம் மற்றும் இந்தோனேசியாவிற்கும் எல்லையாக பரப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவோட அந்த கொள்கைகள் வந்து அவங்களோட பரப்பளவு வந்து பாரசீகம் இந்தோனேசியா பகுதிகள் வந்து பரப்பினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாங் அரச வம்சம் வந்து மிகப்பெரிய அளவிலான பொதுப்பணிகளை மேற்கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீனாவை வந்து தாங் அப்படிங்கிற அரச வம்சம் வந்து மிகப்பெரிய பொதுப்பணித்துறைகளை வந்து நிறுவினது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போயாங் சங் ஆன் என்னும் இரு தலைநகரங்களை உருவாக்கப்பட்டன. போயாங் சங் ஆன் அப்படிங்கிற இரு தலைநகரங்களை வந்து அவங்க ஆட்சி காலத்துல உருவாக்கப்பட்டது. மிக பெரும் நிலவுடைமையாளர்களை வர்க்கத்தினர் வந்து செல்வாக்கை சமன் செய்யும் நோக்கில் வந்து கான்ஃபூசிய தத்துவத்தின் பயிற்சி பெற்று அறிஞர்கள் அதிகாரிகள் பணியமர்த்தப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கான்ஃபூசியஸ் அப்படிங்கிறவர்களுடைய தத்துவத்தின் கீழே வந்து பணியமர்த்தப்பட்டு அவங்களுடைய அதிகாரிகள் எல்லாம் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேயா, இந்த மாதிரியான சீனாவில் வந்து இந்த தங் அரச வம்சம் அப்படிங்கிறது நிலைநிறுத்தி கொண்டது. அது அந்த ஆட்சி காலத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீனாவில் மிகப்பெரிய சுவர் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறைகள் வந்து அவங்களோட ஆட்சி காலத்துல வந்து வலுவடைய செய்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட எல்லை பரப்புகளை வந்து விரிவடைய செய்தாங்க. இந்த மாதிரியான பணிகளை வந்து இங்க மேற்கொண்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து பெரிய நில உடைமை செல்வாக்கு உடையவர்களை வந்து அவங்கள வந்து வசப்படுத்திக்கிட்டு அவங்க மூலியமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைநகரங்களை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிலவுடைமை கான்ஃபூசியஸ் தத்துவத்தின் பயிற்சி அளிக்கப்படுறது. அதுக்கப்புறம் வந்து அறிஞர்களும் அதிகாரிகளும் பணியமர்த்தப்பட்டன. நிலம் சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதன் விளைவாக வந்து வேளாண் உபரி நில உபரிகளுக்கு வந்து குத்தகைதாரர்கள் செல்வாக்கும் மாறாக வரியாக வந்து அரசுக்கு செலுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து பெரிய நில உடைமையாளர்கள்ட்ட இருந்து வாங்கி அந்த நிலங்கள்லாம் வந்து சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது. அந்த பிரிக்கப்பட்டதை வந்து சிறு சிறு பகுதிகளாக வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கப்பட்டது. அதுல வந்து நில உபரிகள் வந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து வரிகள் செலுத்துற மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து சீனாவின் தாங் அரச வம்சம் அப்படிங்கிறது வந்து நிகழ்த்தியிருக்கு. இது அவரோட முக்கியமான நோக்கம் அப்படிங்க சீனா பெருஞ்சுவரை வந்து உருவாக்குனது, அதுக்கப்புறம் வந்து பொதுப்பணித்துறையை வந்து வளர்ச்சி பெற செய்தது, அதுக்கப்புறம் வந்து
அந்த கிழக்கே மேற்கே அப்படிங்கிற பகுதிகளும் பாரசீகம் மற்றும் இந்தோனேசிய எல்லை பகுதிகளும் வந்து அதுவரையும் அவங்களுடைய இதை வந்து பரப்பி இருக்கிறது, அவங்களுடைய எல்லை பகுதிகளை வந்து விரிவடைய செய்தது. இந்த மாதிரியான இது நோக்கங்கள்லாம் வந்து அந்த அம்ச இது அந்த வம்சத்தை சேர்ந்தவர்கள் வந்து நிறைவேற்றினார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து சுங்க அரச வம்சத்தை பத்தியும் நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. ஐயா.